பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் ட்ரிபிள் விளாகர்ஸ் லதா. இந்த வீடியோ, நான் வந்து கார்டனிங்கில் சில விஷயங்களை இம்ப்ராப்பராக இருக்கிறேன்றது எனக்கு தெரியும். இம்ப்ராப்பர்னு நான் எதை சொல்கிறேன்னா, செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செய்யாமல் அதை தள்ளி போடுறது. வெயில் அதிகமாக இருக்குது, நான் டயர்டாக இருக்கேன், இப்படி நிறைய ரீசன். அப்போ இந்த டைம் ஸ்கெடியூல் போட்டால் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்டால், அப்படியும் கிடையாது. எல்லாமே ஒரு ட்ரை தான், முயற்சி செஞ்சு பார்க்கறது. ஏன்னா பேசிக்காக நான் கொஞ்சம் லேசி, அதனால் செய்யணும்னு நினச்சா கூட, ஒரு ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சா கூட, அது 10 நாளில் பண்ணால் அந்த செடிகள் வந்து தப்பிக்கும். ஆனால் அதை பூச்சி உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் அது காலி பண்ணி தண்டு போயிட்டு, இன்றைக்கி வாட்டர் மெலானோடைய நிலைமை அப்படி தான். இன்றைக்கி அது வந்து இவ்வளோ பழம் இவ்வளோ பெருசாகி மெச்சூர் ஆகிற நேரத்தில் நான் விட்டுட்டு சில செடிகளை இழந்திருக்கிறேன். அதுக்காகவும் அது மட்டுமே சொல்லிட முடியாது. என் கார்டனிங்கில் சில பெண்டிங் ஒர்க் நிறைய நாளாக வச்சிட்ருக்கேன். அதையும் 6-8 வாரத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கெடியூல் லிஸ்ட்டு, இந்த டைம் டேபிளும். பெஸ்ட்டு கார்டனர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, ஆமாங்க, நம்ம பெஸ்ட் கார்டனர்னு யாரை சொல்கிறோம்? ஒரு 2-3 வருஷம் அந்த ஃபீல்டில் அவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அவங்க செய்கிறக்கூடிய அந்த செயல்முறைகள் வந்து ஹேபிட்டாகவே மாறியிருக்கு. எனக்கும் கூட 22 மாதம் ஆகியிருந்தால் கூடவே என்னால் வந்து அதை சரியாக செய்ய முடியல. ஸோ நானே ஒரு லைன்குள்ளே கொண்டு வரதுக்காகவும், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு அட்டெம்ப்ட் தான், முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நான் நினச்சிருக்கிற வேலை இந்த மாதிரி, எனக்கு வந்து இந்த வேலைகள் பழகணுன்றதுக்காக நான் எதிர்பார்க்கறது அதிகபட்சம் 3 மாதம், குறைஞ்சபட்சம் 2 மாதம். அதுக்குள்ளே நான் லைன் அப் ஆகிறேனான்னு பார்க்கலாம். இப்போ சாப்டருக்குள்ளே வந்துடலாம். அதாவது வீக்கோட ஃபர்ஸ்ட் டே மண்டே, நான் இந்த வாரம் ஃபுல்லாக என் செடிகள் வளர்கிறதுக்கான ஒரு எனர்ஜிக்காக ஃபஸ்ட்டு நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். அதாவது சாலிட் ஃபெர்டிலைசரை நான் போடுறேன். அப்படி அந்த ஒரு வாரத்துக்கான அந்த சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்ணை கிளறி அந்த உரம் கொடுக்க போகிறோம். அப்படி உரம் கொடுக்கும்போது நான் சில விஷயத்த நோட்ஸ் பண்ணுறேன், நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்தே இதில் கொடுக்குறேன். கடைசியில் அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த நான் என்ன நோட்ஸ் எடுத்தேன்றதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மண்ணை வந்து இப்படி கிளறிட்டு உரம் கொடுக்குறேன் நான். அப்படி கொடுக்கும்போது இப்போ ரீபாட்டிங் பண்ணதில், இப்போ புதுசாக நம்ம பாட் பண்ணதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நல்லா ஃபெர்டிலைசர் கொடுத்துருப்போம். ஆனால் சிலதுக்கு மண் கம்மியாக இருந்திருக்கும். இல்லை சில பாட்டில் வந்து நம்ம கடித்த ஒரு மண்ணை மட்டும் வச்சுமே கலந்து பண்ணியிருப்பேன். அப்படின்னு பார்க்கும்போது என்னோட இதில் செம்மண் அப்போ நான் பாட்டிங் பண்ணும்போது இல்லை, அதனால் செம்மண் நான் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது கூட இந்த சாலிட் ஃபெர்டிலைசரை கலந்து நான் போட்டுக்கிறேன். அந்த சாலிட் ஃபெர்டிலைசர்ன்றது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எந்த உரமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரே உரம் உங்களுக்கு தெரியும், அந்த பேரலில் இருக்கக்கூடிய உரம், ஆடு மாடு மண்புழு உரம் சேர்த்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை செம்மனோட கலந்து நான் இப்போ எல்லா செடிகள்லையும் நான் டாப்அப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டே ஒர்க்கில் வந்து சாலிட் ஃபெர்டிலைசரை கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது நான் நோட்ஸ் எடுத்தது என்ன அப்படின்னா, ரீபாட்டிங் பண்ணணுன்ற பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஏன்னா கொடுக்கும்போது மண் வந்து ரூட் பவுண்ட் ஆகிருக்கு சில செடிகளில், அதை நான் காட்டுறேன். ஸோ எனக்கு பெண்டிங் ஒர்க்கு ரீபாட்டிங் இருக்குது 2-3 செடிகளில். சிலதில் டாப்அப் பண்ண வேண்டியிருக்கு மண்ணை, அதை கலந்து போட்டுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது. நோட்ஸ் எடுத்தது வந்து பெண்டிங் ஒர்க் வந்து ரீபாட்டிங். இப்போ ஃபெர்டிலைசர் வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகிறதுக்கு தண்ணி கொடுக்குறேன். அப்போ அந்த தண்ணியை வந்து அந்த பாட்டில் ஊற்றும் போது அதிகப்படியாமல் ஊற்றாமல் ஒரு செடிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுலேருந்து பாதி அளவு தான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஃபெர்டிலைசர் போட்டது எல்லாமே தண்ணி வந்து கீழே வந்துடக்கூடாதுன்றதில் கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ பாதி தான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்சாச்சு. அதாவது சாலிட் ஃபெர்டிலைசரை கொடுத்துட்டு அதை மண்ணோட மிக்ஸ் பண்ணி தண்ணியை பாதி அளவுக்கு மட்டுமே கொடுத்து இன்னைக்கு வேலையை முடிக்கிறேன். நோட்ஸ் எடுத்ததில் ரீபாட்டிங் பண்ணணுன்ற ஒர்க்கை நோட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு டே 2 செகண்ட் ஒர்க் பார்க்கலாம். செகண்ட் டே ஒர்க் வந்து வாட்டரிங் பண்ணுறது. இன்றைக்குமே நம்ம நேற்றி கொடுத்த அதே பாதி அளவு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த தொட்டியில் வந்து ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு ஃபெர்டிலைசர் மிக்ஸ் ஆகிறதுக்காக பாதி தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இன்றைக்குமே நேற்றி கொடுத்த சேம் ரேஷியோ அளவுக்கு தண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்குமே என்னோட கான்ஷியஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபெர்டிலைசர் வெளியில் வந்துடக்கூடாது, ஆனால் தண்ணி தேவை. ஏன்னா நேற்றுக்கு போதுமான அளவுக்கு ஊற்றலை, அதை காம்பன்சேட் பண்ணுறேன். ஸோ வாட்டரிங் பண்ணிடுறது ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வேலை எனக்கு முடிஞ்சிடும். அப்போ நான் மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எலோயிஷான இலைகளை எடுக்கிறது, தேவையில்லாத தண்டு நிற்கும் அதில் எந்த இலையுமே இருக்காது, அதை ரிமூவ் பண்ணுறது, கட்டிங் பண்ணி எடுத்து எந்தெந்த செடியிலெல்லாம் வந்து பெஸ்ட் அட்டாக் ஆகியிருக்குன்னு பார்க்கறத, ரொம்ப லைட்டாக இருக்கிறத அப்போவே வந்து அதை தட்டி விட்டுறது, இல்லை அதிகமாக இருக்கக்கூடியதை எந்தெந்த செடின்றதை நான் நோட் பண்ணிக்கிட்டு அந்த செடிக்கு தேவையான ஒரு ஒரு
அதுக்கு தேவையான ஒரு ஹோம் ரெமெடி, பெஸ்டிசைடோ அது ஃபங்கி சைடோ என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம். ஆனா என்னோட கார்டன்ல ஒன் மேன் ஆர்மி மாதிரி நான் பயன்படுத்துறது ஒரே விஷயம், மீன் அமிலம். அது உங்களுக்கு தெரியும், ஃபிஷ் அமினோ ஆசிட் செஞ்சு வச்சிருக்கிறத காமிச்சேன். மீனையும் அந்த நாட்டு சர்க்கரையும் ஒன்னா கொட்டி 21 நாள் அதை வந்து தண்ணி படாத ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு அதை நம்ம திறக்காம இருக்கும் போது அது ஒரு ஃபெர்டிலைசரா நம்மளுக்கு மாறிடுது. அதை தான் நான் வந்து ஒரு 10 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றது, இதை மட்டும் தான் செய்யறேன் நானு. அதுலயே எனக்கு பூச்சி கிளியர் ஆயிருது. இந்த 22 மாசத்தையும் இப்படிதான் கடந்திருக்கேன். ஆனா செகண்ட் லெவலுக்கு போகும்போது நான் வந்து முட்டை அமினோ ஆசிட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். அதையும் நான் வந்து ஃபெர்டிலைசர் வீடியோல போட்டிருக்கேன், நீங்க விருப்பப்படுறவங்க போய் பார்க்கலாம். செகண்ட் டே ஒர்க்ல வந்து இவ்வளவுதான், அதாவது வாட்டரிங் மட்டும்தான் மெயின் கான்செப்ட். அதுல நான் எக்ஸ்ட்ரா பண்றதுதான் இந்த மத்த வேலைகள்லாம். நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பாக்கும்போது இப்ப நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே என்கிட்ட ஃபிஷ் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால நான் அதை ரெடி பண்ண போறது இல்லை. அப்ப எனக்கு என்ன தேவை, நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2 பப்பாளி செடியில வந்து இலை சுருட்டலால வந்துட்டு இருக்குது. அந்த ஃபிஷ் அமினோ ஆசிட் வந்து 1 நாள் மட்டும் அடிக்க முடியாது, அதை தொடர்ந்து 4-5 நாள் கொடுத்தாதான் அது கிளியர் ஆகும். சரி, அதுக்கு போல ஈஸியா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, வேப்பம் புண்ணாக்கு நான் கார்டன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அதை வந்து பாட்டிங் மிக்ஸ்ல மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த செடிக்காக ஒரு 3 நாள் அந்த வேப்பம் புண்ணாக்க வந்து நான் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியால அதை கழுவி எக்ஸ்ட்ரா இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட்டையும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதை நோட்ஸ் எடுத்துக்கிறேன். 2வது நாளுடைய நோட்ஸ்ல வந்து இந்த வேப்பம் புண்ணாக்க ஊற வைக்கணும் அப்படின்றத நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இன்னியோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப 3rd day வெனஸ்டேல பாக்கலாம். இந்த 3rd day வந்து நான் ஸ்ப்ரே பண்றதுக்காக ஒதுக்கி இருக்கிறேன். அதாவது பூச்சிகள் அதிகமா இருக்கிற செடிங்களுக்கு அந்த மாதிரி கம்மியா இருக்கிறது அப்படின்னு பார்க்காம ஆல்ரவுண்டு பெஸ்ட் அட்டாக் ஆனது அட்டாக் ஆகாதது அப்படின்னு ஃபுல்லா கார்டன் ஃபுல்லா இருக்கிற எல்லா செடிக்கும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பெஸ்ட் அட்டாக் பெஸ்டிசைடோ இல்லை ஃபங்கி சைடோ ஏதோ ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் அமினோ ஆசிடை வந்து நான் அடிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல ஊத்தி கழுவுறது, இந்த மாதிரி பூச்சி விரட்டிக்காக நான் செய்யக்கூடிய முயற்சியை இந்த 3வது நாள் செய்யறேன். இப்ப இன்னைக்கு நோட்ஸ்ல நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட செடிகள்ல என் கார்டன்ல இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். அதாவது அவரை செடியில பூ கொட்டிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கும் போது, பெஸ்டா கார்டனிங் பண்றவங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது அவங்க சொல்ற அட்வைஸ் என்னன்னா, பெருங்காயத்தை வந்து தண்ணியில கரைச்சி ஊத்துறது இல்ல அந்த மண்ணுக்கடியில புதைக்கிறது இப்படின்னு பார்த்திருக்கிறேன். சோ அதுக்காக சில விஷயங்களை நம்ம முயற்சி செய்யறோம். அதே மாதிரி எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் ரெமெடி என்ன, நம்ம ஆர்கானிக்கா என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது சில வீடியோஸ்ல தெரிஞ்சது, நம்ம கருப்பு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வைக்கும் போது ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடியா எதாவது நாம ஊற வைக்கணும்னு நினைச்சோன்னா, இல்லை ஃப்ரிட்ஜில் நமக்கே வண்டு வந்து அரிசி இல்லை வேற ஏதாவது இருக்கும் அதையெல்லாம் தேவையில்லாததெல்லாம் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 4-5 நாள் அது ஊர்னதுக்கு அப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா ஒரு அதுல இருந்து எசன்ஸா ஒரு தண்ணி நமக்கு கிடைக்குது, அந்த சாறு. அதை வந்து தண்ணியோட சாதா தண்ணியோட டைலூட் பண்ணி ஊத்தலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் ஏதாவது நான் செய்ய வேண்டியது இருந்தா அதை நான் செஞ்சுக்கிறேன். அதை நான் இப்ப நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட 3 கம்ப்ளீட்டட். இப்ப 4 பாக்கலாம். 4 வியாழக்கிழமை. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட கிச்சன் வேஸ்ட்ல ஒரு பேரல்ல நான் வேஸ்ட் வாட்டரை கலெக்ட் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மேல கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நான் இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் அடிவேர் நனையிற அளவுக்கு ஊத்திக்க போறேன். அதாவது தண்ணி வெளியில வர அளவுக்கு கிடையாது. இந்த 3rd day வந்து நான் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டா மட்டும்தான் நான் வாட்டரிங் பண்ணுவேன், இல்ல வாட்டரிங் பண்ண மாட்டேன். ஏன்னா 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாளுமே அந்த செடிங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கிறோம். அதனால அந்த 3வது நாள் வந்து தேவைப்பட்டா மட்டும் சில செடிகளுக்கு மட்டும் தண்ணி ஊத்த போறேன். ஏன்னா நான் 4வது நாள் வந்து பேரல் தண்ணி ஊத்தணும்ன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ட்ரை தான் பண்ணிக்கிறேன் தொட்டி செடிகளை, தேவைப்பட்டு ரொம்ப வாடுற செடிங்களுக்கு மட்டும் தண்ணி கொடுப்பேன். சோ 4th day வாட்டரிங் போது அந்த பேரல் வாட்டரை எடுத்து வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு செடிகளுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கிறேன். இந்த 4 இதை ஃபில்டர் பண்ணி தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்றதுக்கே எனக்கு 1 hour கிட்ட ஆயிடுது. ஸோ 4 கம்ப்ளீட்டட். இதுல நோட்ஸ் எடுத்துக்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப அந்த நோட்ஸ்ல நான் 4வது நாள் நான் நோட் பண்ணிக்கிறது என்னன்னா, ஒரு பயிர் ஊக்கி அப்படின்னு சொல்றாங்க, அந்த அது குரோத் ப்ரொமோட்டரை நான் எதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு செடியோட வளர்ச்சிக்கு ஒரு கருவேப்பிலை நம்மளுக்கு மீதமாயிடுது,
இல்லை ஒரு நம்மளுக்கு சாப்பாடுக்கு செய்கிற அந்த வாழைப்பூ பொரியல் செய்வோம், அதனுடைய மேலே ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னு, இதெல்லாம் நமக்கு எதெல்லாம் பழம் சாப்பிடுவோம், இப்போ பப்பையா ஃப்ரூட் அந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த தோல், இல்லை எது பழசதை வாழைப்பழம் எது கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம கட் பண்ணி அந்த நாட்டு சர்க்கரையோட கலந்து நம்ம 21 நாள் வைக்கிறோம் இல்லையா. இது வந்து செடிகளுடைய வளர்ச்சிக்கு நல்லா இருக்கு அப்படின்றதையும் நான் வீடியோ கால் மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் ட்ரை பண்றதுக்காக அதை எது செய்யலாம் என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஏதாவது செய்யணுமா, ஆல்ரெடி இருக்குது தேவையில்லைன்னா அன்னைக்கு டேவை நான் ஃப்ரீயா விட்டுருவேன். இப்படி எனக்கு ஆனா செய்ய வேண்டியது இருக்குது. இந்த பெருங்காயத்தை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் சாம்பல் வந்து இந்த கத்திரிக்கால வந்து நிறைய விளைச்சல் கொடுக்கறதுக்காக இவ்வளவு நாளா நான் செய்யலாம், ஆனா இந்த வருஷம் நான் செய்ய போறேன், நான் வந்து சாம்பலை வந்து சேவ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோல. அந்த வீடியோ அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்றதுக்கு நான் தயக்கமா இருக்கு, அதனால அதை 3 நாள் தண்ணியில ஊற வைக்கிறது. இந்த மாதிரி எனக்கான வேலைகள் என்னோட கார்டன்ல எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும், அதை பார்த்து அதை செய்யறது, அதை நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு மென்ஷன் பண்றேன்னா, செடிகளுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய அதிகப்படியான செழிப்பா இருக்கிறதுக்காக நான் செய்யற முயற்சி வந்து இதெல்லாம். இது எல்லாமே இந்த கிளிப்பிங்லாம் நான் ஆட் பண்றேன். இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்றதை நான் கண்டிப்பா ஆட் பண்றேன். இப்படி 4th day வந்து கம்ப்ளீட்டடு. இப்போ 5th day பார்க்கலாம். இப்போ 5வது நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னா, நான் சில செடிகளுடைய வளர்ச்சிக்காக செஞ்சு வச்சிருக்கேன். அதாவது முருங்கைக்கீரை எக்ஸஸா கிடைக்கும் போது அதுல வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு ஊற வச்சு பண்றது, இல்ல வாழைப்பழம் இருந்தா பண்றது, இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் இல்லையா, அதுல எதையாவது ஒன்றத்தை எடுத்து இந்த வாழைப்பூவோட தோல்ல கூட நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதை எடுத்து அந்த தண்ணியை முதல் நாளே நான் ஊற வச்சிருந்திருப்பேன், அதை எடுத்து அதை டைலூட் பண்ணி நல்லா சாதாரண தண்ணியோட டைலூட் பண்ணி ஃபுல்லா செடிகளை நினைக்கிறேன். அப்ப வாரத்துல 2 முறை ஆயிடுது. ஒன்னு பூச்சி விரட்டிக்காக ஒரு வாட்டி ஃபிஷ் அமினோ ஆசிடை அடிச்சேன். அந்த மீன் அமிலம் வந்து பூஸ்டராகவும் இருக்கு செடிங்களுக்கு குரோத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இல்ல ஒரு பெஸ்ட் அட்டாக் இருந்தாலும் அதுவும் கிளியர் பண்ணி கொடுக்குது. எக்ஸ்ட்ராவா இதை ஒன்னு செய்யணும். ஆக மொத்தம் வாரத்துல 2 நாள் ஸ்ப்ரேயர் அப்படின்ற மாதிரி, ஒன்னு பூச்சிக்காக இருந்தாலும் இன்னொன்னு வந்து செடிகளுடைய வளர்ச்சிக்கு. இப்படி நான் வாரத்துல ஒரு தடவை கூட ப்ராப்பரா பண்ணாததுனால இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து 2 வாட்டி பண்ணணும்ன்றத நான் என்னோட டார்கெட்டா வச்சிருக்கேன். இன்னைக்கு 5வது நாள் அந்த ஸ்ப்ரேயர் ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. சோ இதுல நான் இன்னைக்கு என்ன நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத பாக்கலாம். இப்ப நோட்ஸ்ல நான் நோட் பண்ணிக்கிறது என்னன்னா, 2nd week நம்ம ஒரு பூச்சி விரட்டி அடிப்போம் இல்லையா, அதுக்காக ஏதாவது ஊற வைக்கணுமா, இல்ல அதை வந்து ப்ரிப்பேர் பண்றதோ, இல்ல நான் கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் கசப்பா இருக்குது அப்படின்னு தெரியும் போது, நமக்கு சில கத்திரிக்காய் விதைகள் வந்து முதல் முளைக்கும் போது கசப்பா இருக்கும், அப்ப அது தயிர் வந்து எனக்கு தண்ணியில காலச்சு ஊரோட சேர்ந்து நான் ஊத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது அன்னைக்கு ரெடியாவாது. ஸோ புளிக்க வைக்கிறதுக்கு 3 நாள், தயிராக்கி அதை மூராக்க ப்ராசஸ்க்கு எனக்கு 7 நாள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்தால், இதெல்லாம் நான் என்னுடைய தோட்டத்தில் ப்ராப்பராக செஞ்சதே கிடையாது, ஆனால் செய்யணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டைம் ஸ்கெடியூலே, அதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட் ஆகுது, 5th day. இப்போ 6th day பார்க்கலாம். இப்போ வீக் எண்டுக்கு வந்துட்டோம், அதாவது 6வது நாள் சனிக்கிழமை. அன்னைக்கு எனக்கு என்னென்னலாம் பெண்டிங் ஒர்க் நான் செய்ய முடியாம இந்த 5 நாள்ல பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனோ, ஒரு கொடிக்கு வந்து அமைக்கிறது படறதுக்கு தேவையானதோ, இல்லை பெருக்கி அந்த கார்டனை வந்து சுத்தப்படுத்தி அந்த தனியாக பிரித்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி கார்டன் கிளீன் ஒர்க் வந்து நான் அன்னைக்கு செஞ்சுக்கிறேன் சனிக்கிழமை. அப்போ 6th day கம்ப்ளீட்டட் பண்ணும்போது நான் என்ன வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னா, கார்டன் ஃபுல்லாக சுத்தப்படுத்தி பெருக்கி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க் வந்து நான் சிலதெல்லாம் வச்சுருப்பேன், அதை செஞ்சுருப்பேன். ஏதாவது நெட்டு கட்டணும், இல்லை செடிங்களுக்கு வந்து எதையாவது கட் பண்ணி ப்ரூன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நான் அன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அன்னைக்கு நான் எந்த நோட்ஸும் எடுக்க போகிறது கிடையாது. நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதையும் நான் செய்வேன். இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாமே நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப 7th வந்துக்கலாம். அன்னைக்கு வந்து நம்ம மென்டலாவும் பிசிக்கலாவும் நம்ம செடிகள் மாதிரியே நம்மளும் வந்து சந்தோஷமா இருப்போம், ஏன்னா உடல் அளவுல நம்ம செஞ்சிருக்கோம் வேலைகளை, மனசளவுல அந்த ஹாப்பியை ஃபீல் பண்ணிருப்போம், ஏன்னா செடிகள் வந்து சாலிட் ஃபெர்டிலைசரை வந்து கன்சியூம் பண்ணிருக்குது, லிக்விட் ஃபெர்டிலைசரை கன்சியூம் பண்ணிருக்கு. ஸோ அது ஹெல்த்தியான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த 1 வாரம் அனுபவிச்சது, அது என்ஜாய் பண்றத நம்மளும் கார்டன்ல நின்று என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட உட்காந்து இல்ல அவுட்டிங் போறதோ இல்ல ஃபேமிலியோட சினிமா பாக்குறதோ, நம்மளும் அன்னைக்கு கார்டன் வேலை எதையுமே டச் பண்ணாம கார்டன்லயும் கொஞ்ச நேரம் இருந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு போறத வந்து 7th day நான் வச்சிட்டு இருக்கேன். 7th day எந்த ஒர்க்கும் நான் செய்ய மாட்டேன். திரும்ப மண்டே ரொட்டீன் வந்து இதே மாதிரி இதே ப்ராசஸ்ல என்னால் செய்ய முடியுதா அப்படின்றத அதிகபட்சம் 2-3 மாசத்துக்குள்ள இது எனக்கு ஹேபிட்டாவே மாறும். அப்ப எனக்கு இந்த டைம் ஸ்கெடியூல், இந்த டைம் டேபிள் இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது மற்ற கார்டனர்ஸ் மாதிரியே. பார்க்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி
இந்த டைம் டேபிள் இதெல்லாம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்குலாம் தேவை கிடையாது. நான் பேசிக்காக லேசி ஃபெல்லோ, அதனால தான் இதை நான் கிரியேட் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்காகவாவது முயற்சிக்கலான்னு உண்மையாக ட்ரை பண்ணுற ரகம் நான். இந்த ஒரு வாரம் நான் செஞ்சுருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே இந்த கிளிப்பிங்கில் காட்டுறேன். அதே மாதிரி டைம் டேபிள் ரெடி பண்ணி நோட்ஸ் எடுத்ததையும் நான் அந்த எழுதின அந்த பேப்பரையும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இந்த விஷயத்தெல்லாம் இந்த ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து வர இந்த ஞானோதயம் முன்னாடியே வந்திருந்தா எனக்கு செடிகள் வந்து நிறைய இழந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுறவங்க முயற்சிக்கலாம் இந்த முறையை கூட. இந்த வீடியோ பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்குற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் ஷேரும் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் உண்மையாக டெடிக்கேட்டடாக வீடியோ கொடுக்க என்னால் முயன்ற அளவுக்கு நான் முயற்சிக்கிறேன். நன்றி.